திருவொற்றியூர் அருகே பட்டா வழங்குவதில் குளறுபடி என கூறி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. சென்னை திருவொற்றியூர் வெள்ளையான் செட்டியார் மேல்நிலைப்பள்ளியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பட்டா வழங்குவதில் குளறுபடி உள்ளதாக கூறி அமைச்சர் உதயநிதியுடன் அப்பகுதி பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 4 வாராந்திர சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படும் திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் வாராந்திர சிறப்பு ரயில் சேவை அக்டோபர் 6 முதல் நவம்பர் 24 வரையும், திங்கட்கிழமைகளில் இயக்கப்படும் மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி வாராந்திர ரயில் சேவை அக்டோபர் 7 முதல் நவம்பர் 25 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வியாழக்கிழமைகளில் இயக்கப்படும் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் வாராந்திர சிறப்பு ரயில் செப்டம்பர் 12 முதல் நவம்பர் 28 வரையும், வெள்ளிக்கிழமைகளில் இயக்கப்படும் எழும்பூர் திருநெல்வேலி வாராந்திர சிறப்பு ரயில் செப்டம்பர் 13 முதல் நவம்பர் 29 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோவையில் பழுதான அரசு பேருந்தில் பயணிகளை அழைத்துச் சென்ற விவகாரத்தில் கிளை மேலாளர், உதவி பொறியாளர் ஆகியோரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். சிங்காநல்லூர் குறும்பப்பாளையம் இடையே 110 எண் கொண்ட அரசு பேருந்து இயக்கப்பட்டு வரும் நிலையில் 2 முன்பு இந்த பேருந்தில் விஷ்ணு என்பவர் பயணம் செய்துள்ளார். அப்போது பேருந்தின் சக்கரங்கள் சரியாக உள்ளதா என கேள்வி எழுப்பிய விஷ்ணுவிற்கு நடத்துனருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனை வீடியோவாக பதிவு செய்த விஷ்ணு தமது சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ வைரலான நிலையில் ஒண்டிப்புதூர் கிளை மேலாளர் மணிவண்ணன் மற்றும் உதவி பொறியாளர் சீனிவாசன் ஆகியோரை சஸ்பெண்ட் செய்து கோவை கோட்ட பொது மேலாளர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சேலத்தில் அரசு பேருந்தில் பெண்ணின் தங்கச் செயினை அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் பறிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அலிக்குட்டை பகுதியைச் சேர்ந்த பவித்ரா ஓமலூரில் இருந்து சேலம் டவுனுக்கு அரசு பேருந்தில் பயணித்துள்ளார். பேருந்தில் இருந்த பெண் ஒருவர் கூட்டத்தை பயன்படுத்தி பவித்ரா அணிந்திருந்த தங்கச் செயினை பறிக்க முற்பட்டுள்ளார். இதனை அறிந்து பவித்ரா கூச்சலிடவே பொதுமக்கள் அந்த பெண்ணை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். நெல்லை அம்பாசமுத்திரம் அருகே பள்ளி சிறுவர்கள் மூவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபரை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். கடையும் அடுத்த முதலியார்பட்டியைச் சேர்ந்த சையது வாசல் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த 3 சிறுவர்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகாரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஃபாசிலை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். சென்னை பள்ளிக்கரணையில் சாலையில் மண்ணை கொட்டி போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்திய திமுக பிரமுகர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளிக்கரணையில் 189 வார்டுக்குட்பட்ட பகுதியான துலுக்காத்தம்மன் கோவில் தெருக்களில் சாலையில் மண் கொட்டப்பட்டு கிடந்ததால் அந்த வழியாக வாகனங்கள் இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். இந்த மண்ணை கொட்டியது திமுகவைச் சேர்ந்த சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி துணை செயலாளர் குமரேசன் என்பது தெரியவந்தது. அந்த சாலை தனது தாத்தா பெயரில் இருப்பதாக கூறி இதுபோன்று அராஜகத்தில் அவர் ஈடுபடுவதாகவும், எனவே மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் பூட்டிய வீட்டில் இருசக்கர வாகனத்தை திருடிய நபர்கள் மன்னித்து விடுங்கள் என எழுதிவிட்டு சென்றிருப்பது பேசுபொருளாகியுள்ளது. துறையூரில் குடும்பத்துடன் வசித்து வந்த இளங்கோ என்பவர் வெளியூருக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருசக்கர வாகனம் திருடு போயிருந்தது. மேலும் வீட்டின் சுவற்றில் மன்னித்து விடுங்கள் எனவும் எழுதியிருந்தது. இதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த இளங்கோ காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். சென்னை கிண்டியில்
உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் கல்லூரிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அண்ணா பல்கலை வளாகத்தில் செயல்பட்டு வரும் பொறியியல் கல்லூரிக்கு மர்மநபர்கள் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர். இதையறிந்த காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை நடத்தினர். பின்னர் இந்த மிரட்டல் சம்பவம் புரளி என தெரிய வந்ததை அடுத்து மின்னஞ்சல் அனுப்பிய நபர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் அம்பை அருகே உள்ள மணிமுத்தாறு அருவிக்கரை வனப்பேச்சியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில் திருவிழாவை முக்கிய நிகழ்வான சாம பூஜை நேற்றிரவு நடைபெற்றது. இதில் பெண்கள் முளைப்பாரி எடுத்து கும்மிப்பாட்டு பாடி வழிபட்டனர். நேர்த்திக்கடனாக ஆடு கோழிகளை வெட்டி சுவாமிக்கு படையலாக படைத்தனர். இந்த திருவிழாவில் கள்ளிடைக்குறிச்சி, ஜமீன் சிங்கம்பட்டி, மணிமுத்தாறு, வைராவிக்குளம், ஆலடியூர் உள்ளிட்ட 18 கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் அன்னூரில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டத்தின் போது அலட்சியமாக பதிலளித்த சார் பதிவாளரை கேள்விகளால் துளைத்தெடுத்த விவசாயிகளின் வீடியோ வைரலாகி வருகிறது. அன்னூரில் சிப்காட் அமைக்க திட்டமிட்ட இடங்களை பத்திரப்பதிவு செய்த தடை விதிக்கப்பட்டதாக தகவல் பரவியது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் அன்னூர் சார்பதிவாளர் செல்வ பாலமுருகனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சட்ட ரீதியாக வழக்கு தொடுத்தால் நீதிமன்றம் வர நேரிடும் என விவசாயிகள் எச்சரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆந்திராவிலிருந்து தமிழகத்திற்கு கஞ்சா கடத்தி வந்த வழக்கில் இளைஞரை குண்டர் சட்டத்தில் அடைக்க சேலம் காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் குண்டலாம்பட்டியைச் சேர்ந்த ஜீவானந்தம் என்பவர் கஞ்சா கடத்தல் தொடர்பாக பல்வேறு புகார்கள் இருந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 9 தேதி ஆந்திராவிலிருந்து 2750 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த வழக்கில் ஜீவானந்தத்தை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் சேலம் மாநகராட்சி ஆணையர் பரிந்துரையின் பேரில் ஜீவானந்தத்தை குண்டர் சட்டத்தில் அடைக்க காவல் ஆணையர் பிரவீன்குமார் உத்தரவிட்டார். தேனியில் 7 சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த முதியவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கூடலுக்கு தெற்கு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் கடந்த 2020 தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இதுகுறித்த வழக்கை விசாரித்த தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் முதியவருக்கு ஆயுள் தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க ஆபரேஷன் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. 2008 மும்பையில் கடல் வழியாக புகுந்து தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் காவல்துறையினர் கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து கடலோர பாதுகாப்பை அதிகரிக்கும் விதமாக ஆண்டுதோறும் சாகர் கவாச் எனப்படும் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நெல்லை மாவட்டம் கூடன்குளம், கூத்தன்குழி, தாமஸ் மண்டபம் பகுதிகளில் ஆபரேஷன் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100 மேற்பட்ட போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் குடியிருப்புகளுக்குள் நுழைந்து பறவைகளை வேட்டையாடும் மர்ம கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். உதகை மெயின் பஜார் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் உண்டிவில் வைத்து பறவைகளை வேட்டையாடினர். இதுகுறித்து சிசிடிவி காட்சி வெளியாகிய நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் குடியிருப்பு பகுதி என்பதால் வீட்டின் கண்ணாடி சேதமடைவதாகவும் சில சமயங்களில் பொதுமக்களும் இதில் தாக்கப்படுகின்றனர் எனவும் அப்பகுதியினர் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அரசு கல்லூரியில் அடிப்படை வசதிகள் கேட்டும் கல்லூரி முதல்வரை கண்டித்து மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். திண்டிவனத்தில் உள்ள கோவிந்தசாமி அரசு கல்லூரி முழுநேரம் செயல்பட்டு வருவதால் வகுப்பறையில் போதிய இடம் இல்லை எனவும் ஷிப்ட் முறை கொண்டுவர வேண்டும் எனவும் மாணவர்கள் கோரிக்கை வைத்தனர். இதற்கு ஒப்புதல் அளிக்க மறுத்த கல்லூரி முதல்வரை கண்டித்து மாணவர்கள் மற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஒரே இரவில் இரண்டு கொலை சம்பவங்கள் அரங்கேறியதால் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். சின்னக்கடியாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வமணி என்பவரை பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் அவரது சகோதரர் கத்தியால் குத்தி கொலை செய்தார். காட்டுக்கொட்டாய் பகுதியில் தனது வீட்டின் முன் படுத்து உறங்கிய ராஜகோபால் என்ற முதியவரை மர்ம நபர்கள் அடித்து கொலை செய்தனர். ஒரே இரவில் அரங்கேறிய இந்த இரண்டு கொலை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே பண மோசடியில் ஈடுபட்ட பெட்ரோல் பங்க் மேலாளரை போலீசார் கைது செய்தனர். பத்மநாபபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் பெட்ரோல் பங்கில் நிஜில் பிரேம்சன் என்பவர் மேலாளராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் பெட்ரோல் பங்கில் இருக்கும் பார் கோடுகளை அதன் உரிமையாளர் சோதனை செய்தார். அப்போது பார் கோடுகள் நிஜில் பிரேம்சன் வங்கியின் கோடுகள் என்பதும் இதன் மூலம் 23,39,727 ரூபாய் மோசடியாக நிஜிலுக்கு கிடைத்திருப்பதும் தெரியவந்தது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் மோசடி நபரான நிஜிலை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வனத்துறையை கண்டித்து அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மலை கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அகமலை ஊராட்சியில் ஊரடி, ஊத்துக்காடு, கரும்பாறை உள்ளிட்ட 23 மலை கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களில் 1,500 மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கும் நிலையில் மலை கிராம மக்கள் அனைவரும் வெளியேறுமாறு வனத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மலை கிராம மக்கள் சோத்துப்பாறை அணைப்பகுதியில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனா்.